நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு ரயில் பயணம் மாதிரி. நம்ம வந்து போய் சேர வேண்டிய இடம் வர்ற வரைக்கும் நம்ம இறங்கக்கூடாது. நம்ம வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ பருவங்கள் இருக்குது. பள்ளி பருவம், கல்லூரி பருவம், வேலைக்கு போகிற பருவம், அப்புறம் குடும்பம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு இதாக கடந்து வந்துட்டுருக்கணும் வாழ்க்கையில். இந்த இடையில் நம்ம வந்து அவங்க திட்டாங்க, இவங்க திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் மாதிரி நம்ம உயிரை விடக்கூடாது. நம்ம வந்து பிடிக்குதா அங்கே படிக்கணும், பிடிக்கலையா அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வேறு பள்ளிக்கூடத்துக்கு மாறிக்கணும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் நமக்கு அந்த வேலை பிடிக்கலையா விட்டுட்டு வேறு வேலை தேடிக்கணும். சொந்த தொழில் பண்ணணும். 10 மாதம் கஷ்டப்பட்டு பெத்த அம்மா அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டு தாத்தா பாட்டி எல்லாம் அந்த குழந்தைகளை வளர்த்து பாடுபட்டு வளர்த்த பிறகு ஒரு நொடியில் நம்ம உயிரை விட்டுறக்கூடாது. நமக்கு எது பிடிக்கலையோ அதை விட்டுட்டு நம்ம எது பிடிக்குதோ அதை தேடி நம்ம பயணத்தை மேற்கொள்ளணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த தற்கொலை எண்ணங்களை விட்டுட்டு இளைய சமுதாயம் வாழ்க்கையில் முன்னேறக்குண்டான வழிகளை தேடி போகணும். வாழ்க வளமுடன்.